पंचीकृत महाभूत संभवं कर्म संचितं शरीरं सुख दुःखानां भोगायतन मुच्यते। பார்க்க வேண்டிய ஸ்லோகம் அது. முதல்ல அதிகாரி தகுதிகளை பற்றி பேசினார், அதுக்கப்புறம் இந்த உலகமானது மாயை அப்படின்னு சொன்னார், கர்மாவனால இந்த ஆத்ம ஞானம் எக்காலத்துலேயும் வராதுன்னு சொல்லி ஞானத்தினால தான் வரும்னு சொன்னார். ஞானத்தினால வரும்னாக்கா அஜ்ஞானம் போச்சு, ஞானத்தினுடைய வேலை அஜ்ஞான நாசகம் தான், இந்த உலகம் தோன்றது எல்லாம் அஜ்ஞானத்தினால தான் தோன்றது, அதனால இந்த அஜ்ஞானம் போச்சுன்னா தானே ஞானம் வரும், ஸ்வயம் பிரகாசத்தே அப்படின்னு சொன்னார். சரி, எவ்வளோ நாள் தான் இந்த உலகம் சத்தியம் போல இருக்கும்னா, உங்களுக்கு ஞானம் வர வரைக்கும் இது சத்தியம் போல இருக்கும், உங்களுக்கு ஞானம் வந்துருச்சுன்னா இந்த சத்தியத்துவம் போயிடும் அப்படின்ட்டு சுத்திகா ரஜதம் யதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு சுத்தி கையில் போய் ரஜதம் எது வரைக்கும் போச்சு அது சுத்தின்னு தெரிகிற வரைக்கும் இருந்தது, அதே மாதிரி இந்த உலகம் அப்படி இருக்கு. சரி சார், அந்த உலகம் இருக்குன்னா அது எதனால அப்படி தோன்றதுன்னா ஞான உபாதிகளால் தோன்றது, ஆக்சுவலாக அந்த ஆத்மா எதோடையுமே சம்பந்தப்படுத்தலை, இந்த உபாதியில் இருக்கிற தர்மத்தை கொண்டு போய் ஆத்மாவில் அத்தியாசம் பண்ணதுனால. எப்படி அப்படின்னா, ஒரு ரசம், ஒரு தண்ணியில் கலர் இல்லாத ஒரு தண்ணியில் நீங்கள் குங்குமத்தை போட்டால் குங்குமம் மாதிரி தெரியுது இல்லையா, மஞ்சளை போட்டிங்கன்னா மஞ்சள் தண்ணியாக தெரியுது, அதே மாதிரி தான் இந்த உபாதியோடு சேர்ந்ததுனால நானாவித உபாதியாக தோன்றதை தவிர அந்த ஆத்மா எதோடையும் சம்பந்தப்படுவதில்லை அப்படின்னு இது வரைக்கும் சொன்னார். இப்போ எது வரைக்கும் இந்த உலகம் தோன்றது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், எது வரைக்கும் உங்களுக்கு இதுவும் சொப்பனம் மாதிரி தான், இந்த உலகத்துக்கு சத்தம் கிடையாது ஆனால் தோண்டிக்கொண்டிருக்கிறதுன்னு. சரி, தோன்றதா இருந்தாலும் இருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்க, எனக்கு பசிச்சுதுன்னா சாப்பிட்றேன்னு, ஆகையினால இந்த உலகம் இருக்கா மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டால், இந்த உலகம் எப்படி இருக்குன்னு விசாரிக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஜீவ விசாரம் பண்ண மாதிரி இப்போ கிறிஸ்டி விசாரம் ஈஸ்வர விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். அவர் என்ன சொன்னார், பஞ்சீகிருத மகாபூத சம்பவம், பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் கர்ம சஞ்சிதம் சரீரம் சுகதுக்கானாம் போக ஆயத்தனம் உச்சதே அப்படின்னு. பஞ்சீகிருத மகாபூதம், பஞ்சீகரணமான மகாபூதங்கள். மகாபூதங்கள் என்ன, பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் அப்படின்னு தனித்தனியாக தன்மாத்திரையாக ஆறு கோலகங்கள் இருந்தது. அதில் என்னாச்சுன்னாக்கா ரெண்டாக அது பிரியப்பட்டது, பாதி பாதியாக 50% 50% இருந்தது. அந்த ஒரு 50%ல பிருத்திவியில் இருக்கிற 50%ல வாயு ஆகாஷ தேஜஸ் அப்பா இதனுடைய அந்த போர்ஷன் இதில் போய் உட்காந்துது அந்த கீழே இருக்கிற பாட்டியில், அதாவது 12.5% 12.5% 12.5% இதர நாலு பூதங்கள் இருந்தது. ரெண்டாவதுல அதனுடைய சுயமாக இருக்கிறது ஒரு 50% இருந்தது, கீழே இருக்கிற 50%ல பாக்கி இருக்கிற நாலு வந்து பிருத்திவி, இப்போ ஆகாஷம்னு எடுத்துட்டீங்கன்னா பிருத்திவி அப்பு தேஜோ வாயு அதில் வந்துடுறது. இப்படி பஞ்சீகரணமாச்சு. இப்படி பஞ்சீகரணமானது இதெல்லாம் வந்து சாஸ்திரம் சொல்லி தான் நமக்கு தெரியும், எப்படி பஞ்சீகரணத்தை பார்ப்பேன்றதெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது, ஏன்னா சாஸ்திரம் சொல்கிறது அதுதான் நம்பி ஆகணும், சிருஷ்டி இப்படி தான் வந்தது அப்படின்னு வேதங்கள் சொல்கிறது, எல்லாரும் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா வேதமும் இதே ஆங்கிளில் தான் சொல்கிறது, அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதில் எல்லா வேதமும் இப்படி தான் சொல்கிறது. இப்படி பஞ்சீகரணமானது இந்த மகாபூதங்கள் எழக்கூடிய 5 எலிமெண்ட்ஸ், பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம்ன்ற இந்த அஞ்சும் பஞ்சீகிருதம் செய்யப்பட்ட, பஞ்சீகிருதம் ஐந்தாக ஒன்னா சேர்ந்தது, பஞ்சீகரணம் அப்படின்னாக்க இந்த அஞ்சும் ஒன்னா மிக்ஸ் ஆச்சு, இந்த மிக்ஸ் ஆனதுனால இந்த ஸ்தூல சரீரமானது உண்டாச்சு. இந்த மிக்ஸ் எல்லா ஸ்தூல சரீரமுமே அதனுடைய மிக்ஸ் தான், ஆனா இந்த அஞ்சினுடைய டிவிஷன் எங்க தெரியறது அப்படின்னாக்க நம்ம ஸ்தூல சரீரத்துல தான் நன்னா தெரியறது, ஏன்னா நம்ம ஸ்தூல சரீரத்துல பிருத்திவி இருக்கு, கந்தம் இருக்கு, அப்பு இருக்கு, வாயு இருக்கு, ஆகாசம் இருக்கு, எல்லாம் இதுல இருக்கு, ரெண்டு மூக்குக்கு நடுவில் இருக்கு, கண்ணுக்கு நடுவில் இருக்கு, ஆகாஷம் காதுக்கு நடுவில் இருக்கு, எல்லா இடத்துலையும் ஆகாஷம் இருக்கு இல்லையா, உடம்பு பார்த்திவ சரீரம்னே சொல்றான் இது, அதனால பிருத்திவி இருக்கு, கண்ணு இருக்கு, கண்ணு நல்லா ஒளிக்கிறது, நம்ம எதையாவது பார்த்தானா தெரியறது, ஆகையினால ஒளி இருக்கு, பிருத்திவி அப்பு ஜலம் இருக்கு எல்லா இடத்துலையும், ஆகாஷம் எல்லாம் இந்த அஞ்சு வாயு மூச்சு விட்டுன்னு இருக்கோம் டெய்லி, ஆக இந்த அஞ்சு மகா எலிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய மகாபூதங்களினுடைய ஒரு அம்சம் நம்ம கையில் இருக்கு. இப்படி உண்டானது தான் இந்த ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரம் வெறுமை எப்படி உண்டாகும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சரீரம் இருக்கு, உங்களுக்கு வேற சரீரம், எனக்கு வேற சரீரம், ஒருத்தர் உயரமாக இருக்காரு, ஒருத்தர் குள்ளமாக இருக்காரு, ஒருத்தர் கருப்பாக இருக்காரு, ஒருத்தர் வெள்ளையாக இருக்காரு, இப்படியெல்லாம் வருது. அது காரணம் என்னன்னாக்கா, அதுக்கு காரணம் என்னன்னா
இவர்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாவனால உண்டானது தான் இந்த சரீரமானது. அவர் வந்து கர்ம சஞ்சிதம். இவருக்கு கர்மான்றது மூணு வகையா இருக்கு, நம்ம பார்த்துருக்கோம் இதை இன்னொரு தடவை ஒரு வியூவா பார்த்தோம். கர்மானாக்க மூணு, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா அப்படின்னு இருக்கு. சஞ்சித கர்மான்றது நான் ஜென்ம ஜென்மமா நான் செஞ்சதெல்லாம் ஒரு சஞ்சி ஒரு பையில போட்டு கோணி மூட்டையா என் பின்னாடி இருக்கு, அந்த மூட்டையிலேருந்து ஒரே ஒரு கர்மாவானது பிரக்டிஃபை ஆச்சு அந்த மூட்டையில, அதுதான் இப்போ பிராரப்த கர்மாவா வந்துருச்சு. இந்த பிராரப்த கர்மாவானது என்னாச்சு, 21,600 மூச்சு காத்து ஒரு நாளைக்குன்ற மேனிக்கு எனக்கு 97 வயசோ 98 வயசோ பகவான் போட்டு வச்சுட்டார். அது வரைக்கும் இந்த பிராரப்த கர்மா இருக்குதான் இருக்கும். இந்த பிராரப்த கர்மா வந்து என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லை, ஏன்னா பிரகர்ச்சியான ஆரப்தம், இது ஆரம்பிச்சாச்சு, இதை தடுக்கவோ நிறுத்தவோ இதுக்கு உண்டான பவர் இல்லை எனக்கு. சஞ்சித கர்மா அன்ஃபிரக்டிஃபைடா இருக்கிறது என் பின்னாடி இருந்துட்டே இருக்கு. இப்போ எனக்கு நான் இப்போ இனிமேல் பட்டு செய்ய வேண்டிய கர்மா ஆகாமி கர்மா, ஆகமனம் கர்மா, இனிமேல் பட்டு நான் செய்யறது. இப்போ எனக்கு அந்த ஆகாமி கர்மாவை அதை எப்படி நான் கண்ட்ரோல் பண்றதுன்றது பகவான் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு ஒரு ஃப்ரீவில்ல கொடுத்துருக்காரு. இந்த ஃப்ரீவில்ல வச்சுட்டு நான் என்ன பண்ண, ஆகாமியை என்னால் தடுத்து கொள்ள முடியும். நான் வந்து சத்சங்கத்தில் போய் வேதாந்த சிரவணங்கள்லாம் பண்ணி என்னுடைய பாபத்தை என்னால் குறைச்சிக்க முடியும், அதுக்கு உண்டான ஃப்ரீவில் கொடுத்துருக்காரு. அதனால என்ன ஆச்சு, எனக்கு வரப்போற ஆகாமியத்தை சட்டன் எக்ஸ்டென்ட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ இந்த சஞ்சித கர்மா இருக்க அது எப்படி போகும் அப்படின்னு சொன்னாங்க, ஞானத்தினால மட்டும்தான் போகும். ஏன்னா அது வேற எதுவுமே நசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, பத்மசாத் குருத்தே அர்ஜுனா அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஞானத்தினால மட்டும் ஞானத்தினால மட்டும்தான் இந்த சஞ்சித கர்மா போகும். சஞ்சித கர்மா ஞானத்தினால போயிடும், பிராரப்த கர்மா என்னுடைய கண்ட்ரோல் இல்லை, ஆகாமி கர்மா ஞானம் வந்துருச்சுன்னா வராது, அப்படியே வந்துருச்சு. அப்படியே ஞானிக்கு ஞானம் வந்துருச்சுன்னா கூட அவரும் இந்த உலகத்துல தானே இருந்தாகணும், அவருக்கும் சில கர்மாக்கள்லாம் ஒட்டிக்குமே, அவரும் கோவில் கும்பாபிஷேகம் போறாரு, அதுல ரெண்டு பேர் விளையாடு பண்ணுவோம், அந்த பாகத்துல அவருக்கும் பங்கு வருமே அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருமானு. அவர் புண்ணிய கர்மா செய்தாருனாக்கா அந்த புண்ணிய கர்மா அவருக்கு எதுக்கு, அவர் தான் ஞானி ஆயிடுச்சு, புண்ணிய பாபத்துக்கு அதீதமா போன ஞானிக்கு என்னத்துக்கு புண்ணியம் இப்படின்னு ரெண்டு பிரச்சனை நமக்கு வருது. அதுக்கு அவர் தத்துவ போதக்காரர் என்ன சொன்னாரு, ரொம்ப சிம்பிள் பாரு, இந்த யார் இந்த நான் ஞானிய வந்தனம் பண்றானோ நமஸ்காரம் பண்றானோ அவனுக்கு அவருடைய புண்ணிய கர்மாலாம் டிரான்ஸ்பர் ஆகுது. அவருக்கு இருக்கதா இருக்கு, ஞானம் வந்தவனுக்கும் புண்ணிய கர்மாவோ பாப கர்மாவோ இருக்கும், ஆனா அந்த புண்ணிய கர்மா இந்த ஜென்மாலேயே என்ன ஆறுதுன்னா, யார் அவரை நமஸ்காரம் பண்றானா, யார் அவரை வந்தனம் பண்றானா, யார் அவருக்கு சேவை பண்றானா, அவருக்கு போய் அவருடைய கருணையெல்லாம் ஒன்னா சேர்ந்து அவருடைய புண்ணிய டிரான்ஸ்பர் ஆகி இவன் என்ன முன்னுக்கு வந்து வேதாந்தத்துக்கு வந்துடுறான். யார் அவரை திட்டாலோ யார் நிந்திக்கிறாளோ அவ செய்த பாவ கர்மா அவனுக்கு போறது, அதனால அவளுக்கு இந்த ஞானம் கிடைக்காம போயிருது, அதனால யாருமே தப்பிக்க முடியாது இந்த கர்மா அல்லது அப்படி இருக்கு. இதுல இந்த கர்ம சஞ்சிதம் நம்ம வந்தது இல்லையா, இந்த கர்மா சஞ்சிதம் எப்படி இருக்கோ அந்த சஞ்சிதமான அந்த கர்மாவுக்கு ஏத்த மாதிரி தான் என்னுடைய உடம்பு தயாரிக்கப்பட்டது. நான் இந்த அப்பா அம்மாவுக்கு இப்படி பிறக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேன், இந்த குலத்துல பிறக்கணும், இந்த கோத்திரத்துல பிறக்கணும்ன்றதெல்லாம் என்னுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி நடந்திருக்கு. இந்த சரீரமானது அது மாத்திரம் இல்லை, இந்த சரீரத்துல எனக்கு ஸ்ரீவில்லையும் கொடுத்துருக்காரு. அதுக்கு அது மட்டும் இல்லாம சுக துக்கானாம் போக ஆயத்தனம், என்னுடைய சுகம் துக்கம் இதெல்லாம் நான் சம்பாதிச்சு வச்சதும் நான் இனிமேல் பட்டு சம்பாதிக்க போறதும் இதெல்லாம் இந்த சுகமும் துக்கமும் என்னுடைய போகத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு ஆசிரியமாக இந்த பாடி இருக்கு. இந்த பாடியில தான் இந்திரியங்கள் இருக்கு, இந்த இந்திரியத்தோட சேர்ந்துதான் நான் டிரான்சாக்ட் பண்றேன். இந்த டிரான்சாக்ஷனாலும் நல்லதோ சுகமோ துக்கமோ எனக்கு வருது, நான் பண்ற புண்ணிய கர்மா என்னுடைய அக்கௌண்ட்ல வருது, நான் பண்ணக்கூடிய பாப கர்மா என்னுடைய அக்கௌண்ட்ல வந்து சேர்றது. அதுக்கு எது இது இருக்க ஆயத்தனமா இருக்க ஒரு கவுண்டர் மாதிரி இருக்கு, அதிஷ்டானமாக இருக்கு. இந்த பாடியில தான் நான் எல்லாத்தையும் பண்றேன். இப்படி பஞ்சீகரணம் கிராசா செய்யப்பட்ட இந்த ஒரு பாடி தான் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற ஸ்தூல சரீரம். இதை நம்ம தத்துவ போதத்திலையும் பார்த்தோம், இதே ஐடியாவை தத்துவ போதத்திலையும் வச்சுருக்கோம். பஞ்சீகிருத பஞ்சமகாபூதைஹி கிருதம், பஞ்சீகிருதமான பஞ்சமகாபூதங்களால் செய்யப்பட்டது. அப்புறம் இன்னொரு ஸ்டெட் பண்ண, இவர் சஞ்சிதால் வெறுமை விட்டார். அவர் என்ன சொன்னார், சத்கர்ம ஜன்யம், நல்ல கர்மா பண்ணாதான் மனுஷ சரீரம் கிடைக்கும்னு ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்துட்டார். நல்ல கர்மா பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும், ஏன்னா கெட்ட கர்மா பண்ணா உங்களுக்கு மனுஷ சரீரம் கிடையாது, வேற ஏதாவது பள்ளி சரீரமோ கரமான சரீரமோ கொசு சரீரமோ, ஆகையினாலேயே நமக்கு தெரியுது புண்ணிய கர்மா இருந்தது ஆனால்தான் நமக்கு வரணும். அது மாத்திரம் இல்ல, கை கால்லாம் நல்லா இருக்கு, இந்த மூட்டு இங்க நல்லா இருக்கு, காபி குடிக்கணும்னாச்சு கரெக்டா அந்த காபி இங்க போறது, இதெல்லாம் நம்ம பண்ணல, நம்ம அப்பா அம்மா பண்ணல, யாரோ பண்ண புண்ணியம், இல்ல நம்ம பண்ண புண்ணியம் பகவானுடைய கொடுத்தது இல்லையா. நான் இப்படி கையை சீக்கணும்னாக்கா கை எப்படி வருது,
இந்த தோள்பட்டையெல்லாம் நான் சொல்ற மாதிரி எல்லாம் கேட்கறது, இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு யோசிச்சு பார்த்தா நான் இல்லை. ஆனா என்னுடைய சரீரத்துல இந்த சௌகரியங்கள்லாம் இருக்கிறத கண்ணால பார்த்ததுனால ஐ ஹாவ் கம் டு எ கன்க்ளூஷன் தட் இது புண்ணிய கர்மாவனாலதான் வந்திருக்கணும், இல்லைன்னாக்கா எப்படி இப்படி ஒரு வந்திருக்கணும்ன்றதுனால இதை மனதில் வச்சுட்டு தத்துவபோதத்தில் ஆச்சாரியர் சத்கர்ம ஜன்யம்னார். இவர் சஞ்சிதம் கர்மான்னு சொன்னதை அவர் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணார். சத்கர்ம ஜன்யம் சுகதுக்காதி போக ஆயத்தனம், இதே தான் அவரும் சொன்னார். சுகதுக்க போகாதி ஆயத்தனம் இவரே தான் அது எழுதினதும் இவர் தான் இவர் எழுதினதும் சொன்னார். அது ப்ரிலிமினரியா சொல்லும் போதே தத்துவ போதத்தில் சொல்லிட்டார், அதையே கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி ஆத்ம போதத்தில் சொன்னார். சத்க சுகதுக்காதி போக ஆயத்தனம் சரீரம் அப்படின்னு சொன்னார். இது சரீரத்துக்கு சரீரம்னு சொன்ன உடனே நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னாக்க, யாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கார், யாஸ்க பரிபடித்தானாம் அப்படின்னு ஆச்சாரியார். யாஸ்கர் போன்ற ரொம்ப படித்தவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சூத்திரபாஷ்யத்துல முதல் சூத்திரத்துல எழுதியார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, உடம்புல இருக்கிற எல்லா கிராஸ் பாடியும் அவர் ஒரு டெபினிஷன் கொடுத்தார், ஆறு விகாரங்களுக்கு உட்பட்டது எதுவோ அதுதான் கிராஸ் பாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன ஆறு சட் விகாரம் அப்படின்னா, அஸ்தி, ஜாயத்தே, வர்தத்தே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி, இது சத்விகாரவது ஏதத் ஸ்தூல சரீரம் அப்படின்னு தத்துவபோதத்தில் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அதை கொடுத்தாரு. ஒரு குழந்தை உருவாகுதுன்னாக்க முதல்ல ஒரு நாலாவது மாதம் அஞ்சாவது மாதத்தில் அதனுடைய உயிர் வந்துடுறது. அது என்னென்னா பொட்டன்ஷியல் எக்ஸிஸ்டன்ஸ் ஒரு குழந்தைக்கு வந்துடுது. அது கரெக்டாக ஆன உடனே ஒரு பத்து மாதம் ஆன உடனே அந்த குழந்தை ஜாயத்தை பிறகு, முதல்ல அஸ்தி, முதல்ல ஆத்மா அதுக்கு வந்துடுது. அது முடிஞ்ச உடனே ஜாயத்தை பிறந்தது. பிறந்த உடனே அதுக்கு பால் இதெல்லாம் அம்மாலாம் கொடுத்து அது நன்னா வளர்றது. நன்னா வளர்ந்த உடனே எப்படி லென்த் வைஸாகவும் வளர்றது, ஹைட் வைஸாகவும் வளர்றது, அந்த வளருது. அதுக்கப்புறம் ஆன உடனே என்ன ஆச்சு, ஒரு நல்ல பீக்காக ஒரு ஃபிசிக்கல் லெவலுக்கு போகிறது. 24-25 வயசில் நல்ல வளர்ச்சி அது வரைக்கும் ஆறுது. அதுக்கு பேர் விபரீதமத்தே. அதுக்கப்புறம் என்ன ஆறுது, என்ன ஒரு 40 வயசு வரைக்கும் அந்த உடம்பு அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறது, லிம்ஸ் எல்லாம் வீக்கம் ஆறுது, கண்ணெல்லாம் வீக்கம் ஆறுது, அபக்ஷீயத்தை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு ஃபைனல் டே அவர் வந்து இந்த பாடி எல்லாமே இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த பஞ்சபூதங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வேலையை காமிச்சு டிஸ்டெக்ரேட் ஆயிடுறது. அதில் வாதம், பித்தம், கபம் அப்படின்ற இந்த மூணு ஆயுர்வேதத்தில் சொன்னதுனால அதில் ஏதோ ஒன்று ஜாஸ்தி ஆகி இவனுக்கு முடிவை கொண்டு வந்து கொடுத்துடுறது. அது இப்படி அஸ்தி ஜாயத்தே விபரீ, அஸ்தி முதல் விகாரம், ஜாயத்தே ரெண்டாவது விகாரம், வர்தத்தே மூணாவது விகாரம், விபரிணமத்தே நாலாவது விகாரம், அபக்ஷீயத்தே அஞ்சாவது விகாரம், வினஷ்யதி ஆறாவது விகாரம், இது சட் விகாரவது ஏதத் ஸ்தூல சரீரம். அப்படி தாம்பா இந்த ஸ்தூல சரீரம் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த ஸ்தூல சரீரம்னா என்னன்றதை பார்த்தோம். சுகதுக்க போகத்துக்கு ஆயத்தனமாக இருக்கு. ஆயத்தனம்னாக்க இட் இஸ் அ கவுண்டர் வேர் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் டேக் பிளேஸ் இல்லையா. இதில் பண்ணுறது இதில் வந்து என்னுடைய ரோல் ஒன்றுமே கிடையாது. இது உடம்பு, இட் இஸ் ஒன்லி அன் இன்ஸ்ட்ருமெண்ட். இது மூலமாக நான் டிரான்சாக்ட் பண்ணுறேன். கண்ணுக்கு கண்ணாக எனக்கு ஆத்மா தான் இருக்கார், காதுக்கு காதாக ஆத்மா தான் இருக்கார். இந்த கண்ணு இருக்கிறதுனால இந்த கண்ணு பார்க்கல, நான் உயிரோடு இல்லைனாக்கா இந்த கண்ணு பார்க்காது ரேயில் போட்டுருவாங்க. கண்ணுக்கு கண்ணா ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம், மனசோ மனம், வாச்சோக வாச்சம், பிராணஸ்ய பிராணஹான், எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த ஆத்மா தான் இருக்கார். அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ்னால தான் இதெல்லாம் இயங்கிறதுன்னு தெரியும். அதே தான் ஆச்சாரியார் சொல்லும்போது பகவத்கீதையில, ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வானபூயா அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணஹா ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. இந்த உலகத்தில் ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சி, பிறக்கிறது சாகிறதுன்றது எதுவுமே கிடையாதுப்பா. என்ன இந்த உடம்பு தான் பிறக்கிறதே தவிர ஆத்மாவுக்கு எந்த பிறவியும் கிடையாது. அது எப்போதும் நாயம் பூத்வா, அது இல்லாததும் கிடையாது, தோன்றினதுன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. அது எப்பொழுதும் சாஸ்வதமாக சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்த சுரூபமாகவும் இருந்துட்டுருக்கு. அது அஜஹா, அது பிறவி இல்லை. அஜாயமானோ பகுதா விஜாயத்தே அப்படின்னு அவர் பிறவி இல்லாதவர், ஆனால் அவருக்கு பிறவி இருக்கா மாதிரி நமக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்ட வந்திருக்காரு அவர். அதை நம்ம புரிஞ்சுட்டானா அவருக்கு பிறவி இல்லைன்ற தெரிஞ்சிட்டுனா அதுதான் ஞானம். அஜஹா அவர் நித்யஹா, அவர் இல்லாத இடமே கிடையாது. சாஸ்வதா அவர் புராணஹா, அவர் தான் அப்பவும் பழசும் அதே மாதிரி தான் இருந்தார், இப்போ தான். அன்றைக்கி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் நம்மளும் இருந்தால். நம்ம ஏதோ மாறிட்டு இருக்கோம், காலம் மாறுறதுன்னு சொல்லணும். தவிர இந்த உயிர் இந்த விஷயத்தெல்லாம் ஒரு ஜெஞ்சும் கிடையாது. 5000 வருஷத்துக்கு மனுஷன் அப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான். புறாயேவ நவஹா தஸ்மாத் புராணஹான்னு சொல்லியிருக்கேன். புராணம் புராணஹா ஹன்யத்தை, இந்த சரீரத்தை யாரும் கொல்லவும் முடியாது, அது கொல்லப்படுவதும் இல்லைப்பா அப்படின்னு அர்ஜுனனுக்கு அவர் சொல்லியிருக்கார். ஆகையினால என்ன சொன்னீங்க, இந்த சரீரத்துக்கு
அப்பாற்பட்டதுக்கு. இந்த சரீரம் எதுக்காக கொடுத்துருக்குனாங்க, இந்த போலியான இந்த மாயையில ரிஷீஸ்வரெல்லாம் கண்டுபிடிக்கிற இந்த மாயையில, இந்த மாயைக்குள்ளேயே தான் நீங்க போய் இந்த மாயை கண்டுபிடிச்சிட்டு வெளியில வரணுன்றதுக்காக நமக்கு கர்மா உபாசனைகள்லாம் பெரியவாள்லாம் அவளுடைய அனுபவிச்சதுனால நமக்கு அந்த ஞானத்துக்கு உண்டான வழிகளையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரு வியூகத்துல போயிட்டீங்கன்னா உள்ள போயிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் வெளில வரும். நம்ம எல்லாம் இப்ப மாயையில மாட்டின்னு இருக்கோம், நம்ம வாட்டிக்கு நாலேஜ் வந்துருக்குன்னா ஒரே நிமிஷத்துல வெளில வந்து ஸ்டேஷன்லாம் வர முடியாது. அது சொன்ன மாதிரியே நம்ம நேட்டா வந்தாதான் அந்த முள்ளுல போட்ட புடவை எடுக்கும்போது ஜாகிரதையா எடுக்கணும், அது வழியிலேயே தான் நீங்க எடுத்துன்னு வரணும். அப்படி நம்ம எல்லாம் மாட்டிட்டு இருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி கர்மா எல்லாம் பண்ணணும்ன்றதுக்காக. அதனால சாஸ்திரத்துல என்ன சரீரமாத்தியம் கலு தர்ம சாதனம் அப்படின்னு சொல்லி, தர்மத்துக்கு சாதனமாக இந்த சரீரத்தை நம்ம யூஸ் பண்ணோம். எப்படியோ வந்துட்டு சரீரம், இப்ப அதை பத்தி பேசி பிரியாஜன இல்ல, பிராரத்த கர்மாவனால வந்துட்டு இதை நீங்க எப்படி தர்மத்துல சாதனமாக யூஸ் பண்ணிக்கிறோமோ அப்படி பண்ணணும்னு பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த அதனாலதான் இந்த ஆத்மா இருக்கிறதுனா தேகோ தேவாலய புரோக்தகா ஜீவோ தேவ சனாதனகா, இதுல இருக்கிற ஜீவன் தான் ஏதோ நினைச்சிட்டு இருக்கான் என்னுடைய ஜீவன், அங்க இருக்கிறது ஆத்மா தான். ஜீவோ தேவ சனாதனகா தஜேத் அஜ்ஞான நிர்மால்யம், அந்த டெய்லி காத்தால அம்பாளுக்கு பூஜை பண்ணும் போது அஜ்ஞான நிர்மால்யத்தை எடுக்கும்போது நம்ம சொல்றோம், பூஜை ஆரம்பிக்கும் போது சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. தேகோ தேவாலய புரோக்தா, இந்த தேகத்தை போய் ஆலயம்னு எப்படி சொல்லலாம் நானு, இது எல்லாம் அசட்டுத்தனமா இருக்கிற சதையும் மாமிசமும் இருக்கக்கூடிய ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த ஒரு சரீரத்துக்கு போய் ஆலயம்ன்ற பேர் எப்படி கொடுப்பேன்னா, அதெல்லாம் இல்லைப்பா, அது உள்ள எங்க இருக்கு, அது உள்ள என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்காரு, ஆத்மா இருக்காரு, பரமாத்மா எங்க இருக்கிற பரமாத்மா இங்கேயும் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் ஆலயம்னு பேர். இது நீங்க வெறும் சரீரமா எடுத்துக்காதீங்க, இந்த தேகோ தேவாலய புரத்தகா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜீவோ தேவ சனாதனகா, எது இருக்கோ அதுக்கு நம்ம பூஜிக்கிறோம் இல்லையா, இங்க ஆத்மா இருக்கிறதுனால தான் இது பூஜ்யமா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஞாபகம் வந்தது, பெரியவா ஒரு தடவை சதஸ்தில் எல்லாம் உட்காந்துருக்கோம், பண்டிதாலெலாம் உட்காந்துருந்தோடனே நான் எனக்கு அங்கே அங்கே வெவ்வேறு ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வாங்கன்னு நான் சும்மா அங்கே வெட்டிய சாட்சிகளோடு போயிருந்தேன் போய் பார்க்கறதுக்கு. அப்போ என்ன பண்ணார், அங்கே வந்து அவர் கொஞ்சம் இதை பிரித்து வைப்பா, இந்த ரூபாலெலாம் நிறைய பேர் கொடுக்குறான், இதை பண்டிதாளுக்கெல்லாம் 27 பண்டிதா வந்திருக்கா எல்லாத்தையும் 27 பிரித்து வை அப்படின்னு சொன்னார். சரி நான் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் வந்து கணக்கெல்லாம் போட்டு 27 நான் பிரித்து வச்சுருந்தேன். அப்புறம் ஆப்பிள் கொண்டு வந்து கொடுத்தா அதை ஒரு 27 அது இல்லாததுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி 27 பண்ணேன். பக்கத்தில் பெரியவர் உட்காந்துட்டு இதை பார்த்துட்டே இருக்காரு, நான் பண்ணுற கலாட்டாலாம் நான் தனியாக மாட்டின்னு அவஸ்தப்பட்டுங்க, எனக்கு பார்த்து திருச்சிட்டே பார்த்துட்டு இருக்காரு, இந்த காலத்தில் சதஸ்தை கேட்டுட்டே இருக்காரு. எல்லாம் முடிஞ்ச உடனே பண்டிதாலெல்லாம் முடிஞ்ச உடனே சம்பாவனை கொடுக்கணும்னு அவர் எழுந்திருந்தார். உடனே நாங்கள்லாம் எழுந்துட்டு அதை அவருக்கு தொடர்றதுக்காக எடுத்து கொடுக்கணுன்றதுக்கு ஒருத்தோன்னா அங்கே எல்லா பண்டிதான சொன்ன, இல்லை இல்லை நீங்கள் பெரியவா எழுந்துக்காதீங்க, நீங்கள் உட்காருங்க நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னா. அப்போ நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், என்ன பார்த்து கேட்க, நம்ம கோவிலுக்கு போனோம்னா நின்றுட்டு சாமி கும்பிடுவியா உட்காந்துட்டு சாமி கும்பிடுவோம் படுத்துட்டு கும்பிடுவோமா அப்படின்னு கேட்டார். உடனே நான் பக்கத்தில் ஒருத்தர் தான் சொன்னேன், நின்றுட்டு தான் ஏன் நின்றுட்டு கொடுக்குறோம் அப்படின்னு. சுவாமி ஆச்சார், சுவாமி ஆச்சாரியா, இப்போ சாஸ்திரம் எங்கே இருக்கு, இவாளுடைய சரீரத்தில் சாஸ்திரம் இருக்கு, அந்த சாஸ்திரத்துக்கு கொடுக்குற மரியாதை அது, இவாளுக்காக நான் எப்படி உட்காந்துன்னு கொடுக்க முடியும் இவாளுக்கு சாஸ்திரிகளுக்கெல்லாம், அதனால நான் நின்றுட்டு தான் கொடுக்கணும் அது, அதுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். எதுக்கு சொல்லணும்னா அது இருக்கிற இடமாச்சா, இந்த தேகோ தேவாலய புரோக்தகா ஜீவோ தேவ சனாதன, அதில் இருக்கக்கூடிய ஜீவனானது சனாதனமாக இருக்கக்கூடிய பிரம்மம் என்ன, தெஜேத் அஜ்ஞான நிர்மால்யம், அந்த அஜ்ஞான நிர்மால்யம் போயிடுதுன்னா என்ன நிற்க போகிறது, பிரம்மம் தான் நிற்க போகிறது. சோகம் பாவேன புரிஜேன், அதுதான் நான், அந்த பிரம்மன் தான் நான் அப்படின்ற பாவனையோட தான் எந்த பூஜையா இருந்தாலும் பண்ணணும். சோகம் பாவேன பூஜையேன்னு விதியா விதிலிங்க அங்க போட்டார். நீ எப்படி பூஜை பண்ணோம்னாக்க எல்லாரும் இப்படிதான் பண்ணணும், நானும் அம்பாலும் பொண்ணு, நானும் பரமசிவனும் பொண்ணு அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணணும். செய்யலேனாக்க அவர்கிட்டயும் இருக்கிற பரமாத்மா தான் எங்கிட்டயும் இருக்காரு, அதே பரமாத்மா தான் இங்கே இருக்காரு, இந்த தேகத்துல அவர் இருக்கார் அந்த தேகத்துல அவர் இருக்காருன்னு தெரிஞ்சிருக்குன்னாதான் சோகம் பாவேன பூஜைன்னு மகாவாக்கிய உபதேசங்கள் நம்ம பூஜையிலேயே வந்துடுது. அதே மாதிரி நீங்க முடிக்கும் போது ந கர்மனான பிரஜையா தனேன தியாகேனைக்கேன, தியாகத்தினாலதான் நமக்கு ஆரம்பத்திலேயே அந்த 8 பையனுக்கு அசவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாகம் அஸ்மி அப்படின்னு அந்த 8 அவங்க அத்வைத ஞானத்தை கொடுத்துறான். நம்ம தான் ஊனி பார்க்கறது இல்லை, பார்த்தா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அத்வைதம், இந்த ஆத்மபோதத்துல சொல்றதெல்லாம் நமக்கு சின்ன வயசுலயே சொல்லியிருக்காங்க, நம்ம அதை சரியா பார்க்கல, அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. ஆக எதுக்கு சொல்லணும்னா சரீரம் மாத்திரம் தது தர்ம சாதனம், இந்த சரீரத்துல அவர் இருக்கிறதுனால தேவாலயமா இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இப்படிப்பட்டதுதான் இந்த ஸ்தூல பஞ்சீகிருத மகாபூத சம்பவம் கர்ம சஞ்சிதம், கர்மாவனால சஞ்சித கர்மாவனால உண்டானதுதான் இந்த சரீரம். பஞ்சீகிருத மகாபூதைஹி
கிருதம் பூதைகின அவர்கள் பஞ்சி மகாபூதங்களின் பஞ்சீகரணத்தினால் உண்டானது திருத்தீயா விபத்தி அதனால உண்டானது இந்த சரீரம் கர்ம சஞ்சிதம் என்னுடைய கர்மா சஞ்சித கர்மா என்னுடைய புண்ணிய கர்மா சத்கர்ம ஜென்மாவனால உண்டானது இந்த சரீரம் இந்த சரீரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா சுகதுக்க போக ஆயத்தனம் சுகத்துக்கும் துக்கத்துக்கும் போகிக்க அதை அனுபவிக்கிறதுக்கான உண்டான ஒரு ஆயத்தனம் ஒரு கவுண்டராக இதுல இருக்கு இதுலதான் ஐ டிரான்சாக்ட் ஆல் தி பிசினஸ் அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் அதுக்குதான் யூஸ் ஆகுது இந்த சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தூல சரீரம் அப்படின்னு சொன்னாரு இதுக்கு அடுத்தது நேச்சுரலி அடுத்தது சூக்ம சரீரத்தை பத்தி பேச வர்றாரு முதல்ல ஸ்தூலமா இருக்கிற பஞ்சீகரணம் நேர தனித்தனியா மெட்டீரியலா இருக்கிற அஞ்சும் ஒன்னா சேர்ந்து இது அதுக்கு முன்னின ஸ்டேஜ் பிளானிங் ஸ்டேஜ் பஞ்சீகிருதம் ஆகல நீங்க ஒரு சமையல் பண்றாருனாக்க ஒரு பிளானிங் ஒன்று பண்ணுவோம் இல்லையா நேரம் முதல்ல என்ன பண்ண எடுத்த எடுப்புல நேரம் போட்டுறது இன்னைக்கு என்ன சாம்பார் இன்னைக்கு என்ன கறி என்னன்றதை டிசைட் பண்ணிட்டு தானே நம்ம டிசைட் பண்றோம் ஒரு காஃபி போடணும்னா என்ன பண்றது முதல்ல பாலக்கூட வைக்கிறதோ இல்ல டிகாஷனை போடுறதோ அப்படி பண்ணிட்டு தானே பண்றோம் ஒரு பிளானிங் பிளான் பண்ணாம என்ன ஐக்கியத பகுஷ்யாம் பிரஜா ஏஏபி சதபோத பேத அப்படின்னு ஒரு வேதம் சொல்றது அது பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு இந்த உலகத்தை உண்டு தத்ருஷ்வா ததேவா அனுப்ராவிஷது ததனு பிரவிஷ சத்யத்யச்சா பவது அப்படின்னு வேதமே சொல்றது இது எல்லாத்தையும் பிளான் இந்த ஸ்டேஜ் தான் பஞ்சீகரணம் மாறத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் இந்த பஞ்சீகரணம் மாறத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் பிரம்மாவுனுடைய மைண்ட் இருக்கு அவர் தான் பிளான் பண்றாரு அந்த மைண்டோட சேர்ந்து நம்மளுடைய மைண்டை அவர் உருவாக்குறார் அந்த மைண்ட் பிரம்மா நம்ம ஸ்தூல சரீரத்துக்கு பேரு விஸ்வன்னு பேரு நம்மளுடைய ஸ்தூல சரீரத்துக்கு அவருடைய ஸ்தூல சரீரத்துக்கு பிரம்மாஜியினுடைய ஸ்தூல சரீரத்துக்கு பேரு விராட்னு பேரு விராட்னா எங்க இருக்கிறவர் அந்த பாதோ யசன அபிர்விய தசன நில சந்திர சூரிய உச்சநேத்ரே அப்படின்னு விராட் ஸ்வரூபமா நம்ம உபாசனை பண்றோமா அந்த விராட் வைஸ்வானர உபாசனன்னு பேர் அதுக்கு அந்த விராட்டா இருக்கிறது அவருடைய சமஷ்டி ரூபம் இந்த வியக்தி ரூபத்துல அது பிரம்மாண்டத்துக்கு இங்க பிண்டாண்டத்துக்கு என்னுடைய ரூபத்துல இருக்கிறது இந்த சரீரம் அப்படின்னு இப்ப இந்த பஞ்சீகரணம் ஆறதுக்கு முன்னாடி அபஞ்சீகிருதமான ஒரு ஸ்டேஜ் பஞ்சீகரணம் இன்னும் ஆகல ஆகாத சேரத்துல உண்டானதுதான் நம்மளுடைய மனசு சூக்ம சரீரம் அது எப்படி சொல்லியிருக்காரு